श्री पराशक्ति शक्ति विद्यालय सीबीएसई क्लास फर्स्ट गुड मॉर्निंग चिल्ड्रन, वेलकम टू अवर फर्स्ट स्टैंडर्ड इंग्लिश ऑनलाइन क्लास टुडे वी आर गोइंग टू लर्न अबाउट द न्यू चैप्टर, चैप्टर नंबर टू एंड एलिफेंट चिल्ड्रन, इन योर टू द चिलड्रन इन योर टेक्स्ट बुक टेक्सटीन

அதே மாதிரி செகண்டில் பிக்சரில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிளைண்ட் மேன் வந்து என்ன பண்ணார் அதோட பாடி எலிஃபெண்டோட பாடியை டச் பண்ணி பார்க்குறப்ப அது என்ன பண்ணாங்கன்னா இந்த ப்ரிக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சு சோவர் கெட்டுவாங்களா செங்கல் வச்சு கெட்டக்கூடிய சோவர் மாதிரி அதோட பாடி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாரு அதாவது மூணாவது பிளைண்ட் மேன் வந்து தேர்ட் பிளைண்ட் மேன் வந்து அதோட காலை வந்து தொட்டு பார்க்குறப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம ட்ரீ பார்த்துக்கிங்களா பெரிய ட்ரீயோட பார்க்கு பார்க்னது அதோடய ட்ரங்க் சொல்லுவோம்ல அந்த தடிமனான போர்ஷன் அந்த மர மரம் மாதிரி அதோட கால் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அதே மாதிரி ஃபோர்த்தை அவர் பிளைண்ட் மேன் வந்து அதை வந்து அதோட தும்பிக்கையை வந்து ட டச் பண்ணி பார்க்குறப்ப என்னென்ன நினைக்கிறாருனோ அது வந்து ஸ்னேக் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறாரு அதே மாதிரி லாஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒரு பிளைண்ட் மேன் வந்து அதோட தந்தம் நீட்டிகிட்டு இருக்கும்ல ஒரு பல் மாதிரி அது கூர்மையாக இருக்கும்ல அதை டச் பண்ணி பார்க்குறப்ப அது எப்படி இருக்குன்னா அவருக்கு ஜாவ்லின் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அதாவது ஈட்டி மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு அதே மாதிரி கடைசியாக ஒரு சிக்ஸ்த் பிளைண்ட் மேன் வந்து என்ன பண்ணுறாரு அதோட இயரை டச் பண்ணி பார்க்குறப்போ அது எப்படி இருக்கா பேப்பர் ஃபேன் நீங்கள் சின்ன பிள்ளைங்களை செஞ்சு விளையாடுவீங்களா அதே மாதிரி அதோட பேப்பர் ஃபேன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க திங்க் பண்ணாங்க இதுதான் ஒரு ஸ்டோரி அதாவது ஒரு கண்ணு தெரியாதவங்க ஒரு எலிஃபெண்ட்டை பார்த்தா எப்படிலாம் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க ஓகே சில்ஜன் நாவ் ஐ ரீட் அபவுட் அன் எலிஃபெண்ட் அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் பாடி பார்ட் ஓகே அண்ட் எலிஃபெண்ட் கோஸ் லைக் திஸ் அண்ட் தேட் He is terribly big and he is terribly fat. He has no fingers and he has no toes. But goodness gracious what a long nose. Once again I repeat it. An elephant goes like this and that. He is terribly big and he is terribly fat. He has no fingers and he has no toes. But goodness gracious

ரொம்ப சுற்றி வர்றதுக்கு என்ன ரொம்ப அசஞ்சு அசஞ்சி வரனால ரொம்ப ஸ்லோவாகவே அது வந்து வரும் ஸோ அது வந்து எப்படி இருக்கும் பார்க்க அந்த எலிஃபென்ட்ங்கிறது எப்படி இருக்கும் நாலு சைடும் சுற்றி சுற்றி வரப்போ ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட்டில் வரும் இது தான் சொல்லியிருக்காங்க அண்ட் எலிஃபென்ட் வாக்ஸ் லைக் திஸ் அண்ட் தேட் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு போயிட்டு வருது அப்படி சொல்லி தான் நான் வி சி த செகண்ட் லைன் ஹீ இஸ் டெரிபிலி பிக் அண்ட் ஹீ இஸ் ஸ்டெரிபிளி ஃபேட் இதில் வந்து நம்ம மேல் எலிஃபென்ட் சொல்கிறப்போ ஹீன்னு சொல்லலாம் ஃபீமேல் elephant பற்றி சொல்லப்போ நம்ம ஷீ வந்து சொல்லலாம் ஹீ இஸ் டெரிபிலி big அதாவது ஸ்டாண்டிங் up ரீச் arms ஹை அதாவது நம்ம வந்து எழுந்து அதோட உயரத்தை கூட நம்மளால் என்ன செய்யக்கூடாது நம்ம கையால் நம்மளால் தொட முடியாது அவ்வளோ உயரமாக இருக்கும் அண்ட் ஹீ இஸ் டெரிபிலி ஃபேட்டு நம்மளோட ரெண்டு ஆம்ஸையும் கை ரெண்டையும் நம்ம சைடில் அகலமாக விரிச்சிட்டு அதோடய லென்த்து நம்ம பார்த்தாலும் என்ன செய்ய முடியாது நம்ம கைக்குள்ளே அதை வந்து கொண்டு வர முடியாது அவ்வளோ ஃபேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அதுதான் இஸ் டெரிபிலி ஃபேட் அண்ட் டெரிபிலி பிக் சில்ட்ரன் நவ் வி சி த தேர்ட் லைன் ஹீ ஹாஸ் நோ ஃபிங்கர்ஸ் அண்ட் ஹீ ஹாஸ் நோ டோஸ் அதாவது அதோட ஹேண்ட்ஸ் அதாவது அதுக்கு ஹேண்ட் வந்து நம்ம பார்க்குறதுக்கு நம்மளோட சாதாரண நம்ம கை மாதிரிலாம் இருக்காது இப்படி நம்ம கையை மடக்கிட்டு நம்ம ஒரு கையை முட்டி வச்சு காம்பவுண்டில் அப்படி வைக்கிற மாதிரி இருந்திருந்தால் அது மாதிரி தான் அதோட ஷேப் அதோட ஹேண்ட்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி அதுக்கு என்னது ஃபிங்கர்ஸ் வந்து இல்லை அதோட ஃபிங்கர்ஸ் எப்படி இருக்கா ஹைடிங்னா அப்படின்னா ஒழிஞ்சு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அதோட ஃபிங்கர்ஸ் அண்ட் ஹி ஹாஸ் நோ டோஸ் டோஸ்னால் என்னென்னு தெரியுமா அவங்களுக்கு நம்ம காலில் உள்ள வரல தான் நம்ம என்ன சொல்லணும் டோஸ் சொல்லுவோம் பிகில் டோஸ் நான் அது வந்து எப்படி இருக்கா அசைஞ்சு அசைஞ்சு நடக்கிறப்போ தான் நமக்கு அதோட டோஸ் வந்து நமக்கு தெரியும் ஓகே சில்ட்ரன் நவ் வி சி த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லைன்ஸ் பட் குட்னஸ் கிரேசியஸ் வாட் அ லாங் நோஸ் ஒன்ஸ் அகெயின் பட் குட்னஸ் கிரேசியஸ் வாட் அ லாங் நோஸ் இதில் வந்து கிரேசியஸ் என்னென்னா கைண்டு அர்த்தம் ஓகே சொல்ல அதாவது அதோட நம்ம அதோட ஃபிங்கர்ஸும் பார்க்க முடியாது அதோடய டோஸ் வந்து நமக்கு விகில் மாதிரி தெரியுதுன்னு சொன்னோம் அதே மாதிரி என்ன செய்தோம் அதோட ட்ரங்க் பார்த்துருக்கீங்களா தும்பிக்கை அது வந்து அதாவது நோஸ் வந்து அதுக்கு எப்போவுமே அதோட நோஸ் தான் எப்படி இருக்குது ரொம்ப லாங்காக எக்ஸ்டெண்ட் ஆகி ட்ரங்க் மாதிரி ஃபார்ம்ல இருக்குது அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க பட் குட்னஸ் கிரேசியஸ் வாட்டர் லாங் நோஸ் ஓகே சில்ட்ரன் டூ டேஸ் ஹோம் ஒர்க் யூ ரீட் த போயம் அண்ட் எலிஃபன் அண்ட் ரைட் பிளாக் லெட்டர்வர்ஸ் லைக் டெரிபிலி அண்ட் கிரேசியஸ் வித் ஏ மீனிங் ரைட் ஒன் டைம் இன் யுவர் Rough note. Okay, children, study and write. Okay. This is for your homework. Thank you, children. We will see you in the next class.